ஹலோ எவ்ரி ஒன். ஸோ 2022 அகாடமிக் 2022-23 கேண்டிடேட்ஸ் யாராச்சுமே இன்னுமே காலேஜ் எதுவுமே சேராமல் இன்னுமே நீங்கள் வந்து பிவிஎஸ்சிஹெச்க்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள். அண்ட் நிறைய பேர் இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக கமெண்ட் செக்ஷனில் இந்த அகாடமிக்கர் அதாவது 2023-24 அப்ளிகேஷன் ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் போடலாமா, நாங்கள் வந்து எலிஜிபிளா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக எலிஜிபிள் தான். பட் ஆனால் எல்லாருமே அப்ளை பண்ணலாமான்னு கேட்டால், கண்டிப்பாக எல்லாருமே அப்ளை பண்ணலாம். லோவஸ்ட் கட் ஆஃப் டு ஹையஸ்ட் கட் ஆஃப் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அதுக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. பட் ஆனால் நான் வந்து எல்லாருமே அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நமக்கே தெரியும், சீட் வேகன்சி நமக்கு மொத்தமாக பிவிஎஸ்சிஹெச் பொறுத்த வரைக்கும் 580 சீட் தான் இருக்குது. ஸோ பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ்க்கு நம்ம தனுவாஸ்லேருந்து அவங்க 580 சீட் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு கண்டிப்பாக காம்படிஷன்றது அதிகமாகவே இருக்க போகுது. ஸோ அதனால் அகாடமிக் 2022-23 கேண்டிடேட்ஸ் நீங்கள் அப்ளை பண்ண போகிறதா இருந்தீங்க அப்படின்னா 193 மேலே, அதாவது அகாடமிக் ஸ்ட்ரீமில் இருக்க பசங்க 193 மேலே உங்கள் கட் ஆஃப் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த அகாடமிக்கே நீங்கள் ட்ரை பண்ணலாம். நீங்கள் 190 மேலே இருக்கீங்க அப்படின்னாலே ட்ரை பண்ணலாம். பட் எனக்கு வந்து ஷுவராக தெரியாது, ஏன்னா இந்த அகாடமிக்கா இருக்க க்வெஸ்சன் பேப்பர் எவ்வளோ டிஃபிகல்ட்டாக செட் பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் கட் ஆஃப்ன்றது குறையும். ஸோ க்வெஸ்சன் பேப்பர் இந்த அகாடமிக்கா இருக்கும் ஈஸியாக செட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆஸ் லாஸ்ட் இயர் மாதிரி தான் இந்த அகாடமிக்கா இருக்கும் கட் ஆஃப் வந்து இருக்க போகுது. ஸோ 193 மேலே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஈவன் 190 ப்ளஸ் இருக்கவங்க கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரை பண்ணலாம். ஸோ 7.5 ரிசர்வேஷன், ஸோ கம்மியாக 190 கீழே இருக்கவங்க நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம். நீங்கள் 190 ப்ளஸ் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ 7.5 ரிசர்வேஷன்ன்றது ஆஸ் ஐ சைட் நான் சொன்ன மாதிரியே எப்படி அகாடமிக்கு கேல்குலேட் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த அகாடமிக்கியாருக்கு க்வெஸ்சன் பேப்பரோட டிஃபிகல்ட்டி லெவல் பொறுத்து தான் கட் ஆஃப்ன்றது குறையும். ஸோ நீங்கள் வந்து இந்த அகாடமிக்காருக்கு அப்ளை பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா நோ இஷ்யூஸ், நீங்கள் எல்லாருமே எலிஜிபிள் தான். ஸோ லாஸ்ட் இயர் பசங்களாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இயர் பசங்களாக இருக்கட்டும், அப்ளிகேஷன் போட எலிஜிபிள். ஸோ நீங்கள் ப்ராஸ்பெக்டாஸ் படிச்சிங்க அப்படின்னாலே அதில் ஏஜ் லிமிட் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த ஏஜ் வரைக்கும் அந்த கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரை பண்ணலாம். திரும்பவும் சொல்கிறேன், லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அகாடமிக் இயர் நீங்கள் அப்ளிகேஷன் போட எலிஜிபிள். கண்டிப்பாக இந்த அகாடமிக்கர் நாங்கள் வெயிட் பண்ணி அப்ளிகேஷன் போட்டால் சீட் அலாட் ஆகிடுமா, இந்த க்வெஸ்சன் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா 190 மேலே இருந்தால் மட்டுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ண வேண்டாம் நான் யாரையுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா சப்போஸ் பை லக் இந்த அகாடமிக்கர் வந்து க்வெஸ்சன் பேப்பரோட டிஃபிகல்ட்டி லெவல் ஜாஸ்தி இருந்துச்சு அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து உள்ளே போகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த அகாடமிக்கர் க்வெஸ்சன் பேப்பர் அதிகமாகச்சுன்னா கண்டிப்பாக கட் ஆஃப் பண்ணுறது குறையும். ஸோ உங்களுக்கு உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு கொஞ்சம் வந்து ஈஸியாக தான் இருக்கும். பட் ஆனால் 190 கீழே இருக்கவங்க தயவு செஞ்சு இந்த அகாடமிக்கு யாரும் என்ன பண்ணாதீங்க அப்படின்னா வெயிட் பண்ணாதீங்க. ஸோ ஆல்டர்னேட்டிவாக உங்களுக்கு பிவிஎஸ்சிஹெச் தான் ட்ரீம் அப்படின்னா கோ வித் நீட் யூஜி நீங்கள் ட்ரை பண்ணலாம். நீங்கள் விசிஏ மூலமா அட்மிஷன்ஸ் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பிவிஎஸ்சிஹெச்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ எத்தனை பேர் வந்து இந்த அகாடமிக்கியாருக்கு அப்ளிகேஷன் போடுறதுக்காக வெயிட் பண்ணுறீங்கன்றதை கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒன்லி லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், 2022-23 ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் இந்த அகாடமிக்கு வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா லெட் மீ நோ கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது, வேறு ஏதாச்சும் குவரிஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் அதையுமே மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அப்கமிங் வீடியோஸில் நான் அதை உங்களுக்கு கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன்.